ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு ஜீத்தமிழில் நடந்த சரிகமபா சீசன் 3 ஃபைனல் வின்னர் புருஷோத்தமனோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவர் வந்து கடலூர் மாவட்டத்தில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கண்கள் தெரியாது. அதனால இவருக்கு ஒரே ஆறுதலாக இருந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் மட்டும்தான். அதனால தான் சின்ன வயசுலேருந்தே மியூசிக் கேட்டு கேட்டு வளர்ந்துருக்காரு. இவர் காலேஜ் எங்கே படிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து பிஎஃப்ஏ மியூசிக்கும் இவர் வந்து பண்ணியிருக்காரு. காலேஜ் முடிஞ்சு இசைமையில் இருந்த ஆர்வத்தினால இவர் வந்து உள்ளூரில் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அந்த பாடல்கள்னால சிறந்த பாடகர் விருது என்ற அவார்டையும் ஜிவி பிரகாஷ் கையில் வாங்கியிருக்காரு. இவருக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் பாடகர் யாருன்னு கேட்டீங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன், யேசுதாஸ். இவங்க ரெண்டு பேர் தான் இவருக்கு பிடிக்கும். எம்எஸ் விஸ்வநாதன், யேசுதாஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்ஸ்பிரேஷனாக வச்சு டிவி ரியாலிட்டி ஷோவில் வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காரு. அங்கே வாய்ப்பு கிடச்சி ஒரு தடவை பாட வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்துட்டு பைசா கொடுத்து திருப்பி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். அப்படியே நிறைய டிவி ரியாலிட்டி ஷோவில் வந்து இவருக்கு வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜீ தமிழில் தான் இவருக்கு வந்து பாட வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை வந்து இவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் தன் பாடல்களால் வந்து மக்களை வந்து ரசிக்க வச்சுருக்காரு. அது இல்லாமல் ஜட்ஜஸையும் திரும்பி பார்க்க வச்சுருக்காரு. திரும்பி பார்க்க வச்சு சரிகமபா சீசன் 3 ஃபைனலில் டைட்டில் வின்னர் அடித்து ஒரு சாதனை நாயகனாகவே மாறியிருக்காருன்னு சொல்லணும். இவருக்கு மியூசிக் மட்டும் இல்லாமல் தபேலா, மிருதங்கம், மிமிக்ரி இதுலேயும் ஆர்வம் இருக்குது. இவர் ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஒரு பாடகரானு தான் இவர் ஆசைப்பட்டிருக்காரு. இவர் ஆசைப்படி சினிமாவில் ஒரு பாடகர் ஆகணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எம்டி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.